Aham Brahmasmi. 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 ஒரு சின்ன சந்தேகம், உங்களை ஏன் காலு காலன்னு கூப்பிடுறாங்க? தலை தலைன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் அல்டிமேட் லெவல்ல ஃபேமஸ் ஆகி பிச்சு உதறிட்டு இருக்காரு. சரி, கண்ணு கண்ணுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப சின்ன கண்ணா இருக்குது. பல்லு பல்லுன்னு கூப்பிட வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய பல்லா இருக்குது. சரி, இதெல்லாத்தையும் தாங்கிறது காலு தானே. அதனால்தான் இந்த ஏரியா மக்கள் என்ன செல்லம்மா காலு காலன்னு கூப்பிடுறாங்க. சரி காலு, நாம இப்ப எதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம்? நீங்க ஏதோ ஆன்மீகத்துல இறங்க போறீங்களா? இந்த சத்யானந்த சாமி இருக்கான, ஆசிரமம் ஆரம்பிக்கிறத சொல்லி பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். சரி, இது வரைக்கும் அசலும் வரல, கருமம் வட்டியும் வரல, அதை கலெக்ட் பண்ணிட்டு போறான் வந்திருக்கேன். வணக்கம் சார். குழந்தை சாமி, நலமா? நல்லா இருக்கு சாமி. ஆசிரமம் எப்படி சாமி நடக்குது? ஆசிரமம் சிரமத்தில் தான் நடக்கிறது. பக்த கோடிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காலை டிபனிற்கே கையேந்த வேண்டிய நிலைமை. சீடர்கள் எல்லாம் சிங்கிள் டீக்கே வெயிட்டிங். சில்லறை இருந்தால் பிளாஸ்கில் டீ வாங்கி வர ஏற்பாடு செய்யவும். சில்லறா? உனக்கு எதுக்குடா 10 லட்சம் ரூபாய் வட்டி கடன் கொடுத்த? இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் எது தெரியுமா? ஆசிரமம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆட்சி எவருக்குடா வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பெர்சன் வச்சுக்க ஒரு 500 கோடி கொடுப்பா. ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. இப்ப இந்த ஆசிரம கண்ணா டெவலப் ஆகணும்னா கதவை திற காற்று வரட்டும்னா ஒரு புண்ணாக்க நடக்காது. கதவை சாத்து கமலா வரட்டும்னா தான் ஏகிறீர்கள். Hello? ஒரு மாசத்துக்குள்ள உன்ன போலீஸ்ல புடிச்சிட்டு போய் குனிய வச்சு குமர போறாங்க. மாங்கல்ய மகாலட்சுமி நமஹ, பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. என்ன தப்பு செய்யல? எல்லாமே தப்பு தான். தப்பு நம்பர் 1. ஹாய், ஹலோ. மாப்பிள்ளை
எவ்வளவு பணம் போறாரோ அதை வச்சு அவர் மனசை கண்டுபிடிச்சிடலாம். 500 ரூபாய் போட போறாரா? ரொம்ப பெரிய தப்பு நம்பர் 2. வாங்க 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 கொடுக்கண்ணே, கொஞ்சம் வேலை இருக்குல்ல. இதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு யாரு கூடயாச்சும் கள்ளக்காதல் இருந்து அவங்க கூட ஓடி போயிட்டாலோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு மண்டை போட்டாலோ, ரோகிணியோட தங்கச்சி ராகிணியவோ இல்ல அவளோட தங்கச்சி ரூபினியவோ, அதுவும் இல்லைன்னா போன வாரம்தான் வயசு வச்ச உங்க கடைசி பொண்ணு ருக்மணி, இதுகள்ல ஏதாச்சும் ஒன்ன என கட்டி வைப்பீங்களா? இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் நினைச்ச ஒரு பாவத்துக்காக ராகிணி ரோகிணி ரூபிணி ருக்மணின்னு ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டி வைக்க சொல்றான். நீங்களே சொல்லுங்க, இதுக்கு அப்புறமும் இவனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவனால நெஞ்சு வலி எல்லாம் வந்துருச்சு, இன்னும் என்னென்ன வலி எல்லாம் வரப்போதோ. சுமார், இவங்கிட்ட இருந்து என் பொண்ணையும் என் பொண்டாட்டியும் காப்பாத்துறதுக்காகவே ஏழைன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சனே எங்க அக்கா பையன், இவனுக்கு இந்த முகூர்த்தத்திலேயே இப்பவே என் பொண்ண கட்டி கொடுக்க போறேன். நேர்ல பார்த்ததே இல்ல, அதனால ராத்திரி வரைக்கும் இங்கேயே தங்கி ஆசை தீர பாதில் போட்டா. அண்ணாச்சே 20 லட்சம் இருக்குல்ல? கரெக்டா இருக்குங்க. ஓடி தொலைய முடியும் போயிருங்க.
இப்படியே குருட்ட போய் பணத்தை ஒருத்த அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்னா மொத்த பணமும் நமக்கு தான். வணக்கம் சார், நம்ம லோக்கல் சேனல்ல இருந்து வரோம். விஐபி புரோகிராம்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். பேட்டி எல்லாம் குடுக்கறது இல்லமா. காலு, நம்ம தான் காசு கொடுத்து வர வச்சிருக்கோம். கேளுங்க சார், நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே, உங்க கட்சியோட கொள்கை என்ன? சொல்ல மாட்டேன், மத்த கட்சிக்காரங்க காப்பி அடிச்சிருவாங்க. பாத்தீங்களா தொண்டர்படைய மாநாடு நடத்தும் போது சொல்லி அனுப்புறேன், வந்து சேருங்க. என்னடாச்சு காலு? யாருனே தெரியல காலு, நான் வட்டி வசூல் பண்ணிட்டு வரும்போது ஒருத்த அதிரடியா தாக்கி என் பணத்தை உங்க பணத்தை அடிச்சுட்டு போயிட்டா காலு. ஆள் பாக்குறக்கு எப்படி இருப்பான்? உள்ள முடி மாதிரி குட்டா இருப்பான் காலு. கலரு அஞ்சா கருப்பு மாதிரி கருப்பா இருப்பான். என்ன ட்ரெஸ் போட்டு? ராமராஜ மாதிரி டவுசர் போட்டுருப்பான். நேர்ல பார்த்து அடையாஞ்சு வர முடியுமா? அதுக்குள்ள அப்படியே இருக்கான் காலு, எங்க பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். கண்ணு கண்ணு, உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்கிறது. ஆமா, அதை விட கஷ்டமான விஷயம் நெகட்டிவ் கேரக்டர் கிட்டயே நெகட்டிவா நடிக்கிறது. அது மத்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் பிளட்ல தான் இருக்கும், எனக்கு பிரெயின்லயே இருக்கு. இன்னையில இருந்து நீ கட்டு. இவன் தான் என்னோட புது. தேங்க் யூ காலு. நானாவும் தவளை முழுங்குற தண்ணி பாம்பு தான், இவன் ஆளே முழுங்குற மலை பாம்பு. ஜாக்கிரத குரு, அந்த காலத்துல உங்க வேலை செஞ்ச அளக்க இன்னும் எங்க நிக்குது? அந்த காலத்துலயா? என்னங்கடா குருவே கை நீட்டி பேசுற, பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கி போடு அவனை. உங்க கூட்டணி வளர்ந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்த லொல்லு இப்ப உங்ககிட்ட அப்படியே இருக்குதுமா. என்ன ஒரு கேப் மாறித்தனம், என்ன ஒரு முல்ல மாறித்தனம், என்ன ஒரு முடிச்ச வைத்தனம். சிஷ்யா, இன்னைக்கு என்னோட 20வது பிறந்தநாள். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிப்புமா? சரக்குன்னா அரிசி பருப்பு உப்பு மிளகா அதுங்களா குருவே? சரக்குனா என்னன்னு கூட தெரியாது. சரி, தம்மா அடிக்கிறியா? தம்மா தம் அடிச்சு ஆயுசு குறைஞ்சிடும் அட்டையிலே அச்சடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி குடிக்கிறது? அப்ப உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு குரு. என்ன தலவு? சஞ்சய் அண்ணா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10 ரூபாய் போட்டளத்து அடிச்சா குரு இல்லாடி குரு. நீங்க ஏதோ சொந்த காசுலதான் பைனான்ஸ் பண்றீங்கன்னு பார்த்தா மினிஸ்டரோட பிளாக் மணியா? நம்ம நாட்டுல ஒரிஜினல் பணக்காரனை விட பினாமிதான் ஓகோனு இருக்காங்க. அப்புறம் குரு, நான் கூட உங்களை மாதிரிதான் இந்த ஊருக்கு வரும்போது கையில 10 பைசா கூட இல்லாம தான் வந்தேன் குரு. புரியுது, 10 பைசா குடுத்துட்டு பஞ்ச டயலாக் பேசுறீங்க, அவ்வளவுதானே? விட்டுருங்க. பஞ்ச டயலாக் பேசுற அளவுக்கு என்ன கேமராமேன் ஆள் நினைச்சிட்டே நீ இல்லையா? என்ன சொல்லையா? உனக்கு நான் 1 கோடி ரூபாய் பணம் தரேன். 1 கோடியா? ஆமா, ஆனா செய்யற தர்மம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறவன். ஐயோ, அதனால என் பேர் மட்டும் வெளியே வரவே கூடாது. எடுப்பேன தெய்வம் குரு, நீங்க தெய்வம். இந்தாங்க பேனா. உங்களை திருத்த முடியாது. எங்க அரசியல்வாதிகளை திருத்து பாக்கலாம்?